ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இந்நேரத்தில் வீடியோ அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஒன்றும் இல்லை, நம்ம டிடிஎஃப் வாசன் இருக்காங்களா, அவரை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, அவர் வந்து ஒரு மீட்டப் வச்சுருந்தார், அதாவது ஃபேன்ஸ் மீட்டப் வந்து சென்னையில் வச்சுருந்தார். ஸோ அதற்காண்டி போயிருக்காரு. போகும்போது போலீஸ்காரங்க வந்து சொல்லியிருக்காங்க, இல்லை வைக்கக்கூடாது, நீங்கள் வந்து க்ரௌடு சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவர் அந்த வீடியோவில் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, வந்து அவரும் பேக் போகிறாரு. சரி ஓகே சார், ஓகே சார்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபேன்ஸோட அந்த ஆரவாரம், அவங்க செல்ஃபி எடுக்க போய் அவர் பக்கத்தில் நின்னது, ஸோ இந்த ரீசனுக்காண்டி, அதாவது பப்ளிக் நியூசன்ஸ், அதாவது வந்து எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் வந்து அதனால் வந்து பொதுமக்கள் பாதிப்படையக்கூடாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சட்ட ஒழுங்கு சீர்குலைக்கிற மாதிரி ஒரு விஷயம். அது வந்து நார்மலாகவே வந்து நம்மளோட லாப்படியே வந்து அது தப்பு. ஸோ அந்த விஷயம் வந்து டிடிஎஃப் வாசன் வந்து அந்த மீட்டப்பில் வந்து நடக்க வாய்ப்பு இருந்ததால் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. சரி, அதான் உண்மை. ஏன்னா வந்து வேறு எந்த ஒரு ரீசனும் கிடையாது. ஸோ வந்து ஒரு மீட்டப் நம்ம வைக்கிறோம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே ஒரு இடத்துல கூடுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நம்ம லீகலாக வந்து போலீஸில் வந்து பர்மிஷன் வாங்கணும். அந்த ஏரியாவுக்கு உட்பட்ட போலீஸ் ஸ்டேஷனில் போய் நம்ம வந்து பர்மிஷன் வாங்கி நம்ம வந்து மீட்டப் வைக்கலாம். அவங்க சைட்லேருந்து, போலீஸ் சைட்லேருந்து அவங்க என்னன்னா பந்தோபஸ்துக்கு வந்து ஒரு 5-6 போலீஸ் அனுப்புவாங்க. ஸோ வந்து நீட்டாக வைக்கலாம். பட் வந்து அவர் எதிர்பார்க்காம இருந்திருக்கலாம். நிறைய பேர் வருவாங்கன்னா அவர் சரி ஓகே கம்மியாக வருவாங்க, மீட்டப்பை வச்சுட்டு சட்டன் கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் நிறைய பேர் வந்து கொஞ்சம் வந்து அவரை எல்லாருமே சூழ்ந்துட்டு போய் செல்ஃபி எடுக்கிறது, ஏன்னா என்னதான் இருந்தாலும் கொரோனா இன்னும் முடியலை, இருக்குதான். ஸோ வந்து அது ஒரு ரீசனாகவும் இருக்குது. பட் அதை தாண்டி வந்து பப்ளிக் நியூசன்ஸ், அதாவது வந்து பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயங்களையும் வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஸோ வந்து அந்த ஒரு ரீசன் தான் வந்து அவர் வந்து அரெஸ்ட் பண்ணது காரணமாக இருக்கலாம். பெருசாக வந்து கேஸ் போடுறது அந்த மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமும் நடக்காது. ஏன்னா வந்து ஜஸ்ட் வந்து ஒரு வார்ன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ வந்து டிடிஎஃப் ஃபேன்ஸ், அதாவது வந்து ஒன்றும் நீங்கள் வந்து ஐயோ நம்ம அண்ணன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பயப்பட வேணாம். ஸோ நான் அதுக்காண்டி அந்த வீடியோவை பண்ணேன். டிடிஎஃப் ஃபேன்ஸ் நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, கண்டிப்பாக வந்து அவரை விட்டுருவாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு வார்னிங் மாதிரி பண்ணிவிட்டு அவரை வந்து மேபி மார்னிங் இல்லைனா நைட்டே கூட இந்நேரம் மேபி விட்டுருக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு நல்ல யூடியூபர், அதாவது வந்து ஒரு தனி மனிதனாக வந்து, அதாவது பைக்லேயே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவார், எனக்கும் பிடிக்கும் அவரை. ஸோ வந்து அவரை அரெஸ்ட் பண்ணது ஒரு வருத்தம் தான். இருந்தாலும் வந்து கொஞ்சம் அவர் வந்து ஒரு முன்னேற்பாடாக வந்து சில விஷயங்கள் பண்ணி இந்த மீட்டப்பை பண்ணியிருந்தாருன்னா சூப்பராக இருந்திருக்கும், செம்மையாக இருந்திருக்கும். போலீஸ் தரப்புல இருந்தும் பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் வந்து அது எல்லாமே எதிர்பார்க்காம நடக்குமா சில விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கலாம், அதனாலே வந்து போலீஸ் தரப்புல வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம். பட் கண்டிப்பாக வந்து அவர் வெளியே வந்துடுவார், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பேர் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.